ரம்பூட்டான் பழத்தை யாரெல்லாம் சாப்பிடக்கூடாது தெரியுமா? ரம்பூட்டான் பழம் பார்ப்பதற்கு முள் அமைப்பில் கரடு முரடாக இருந்தாலும் உள்ளே இருக்கும் பழம் மிகவும் ருசியாகவே இருக்கும். தென்காசி மாவட்டம் குற்றாலத்தில் சீசன் நேரங்களில் இந்த பழத்தை அதிக அளவில் சுற்றுலா பயணிகள் வாங்கி செல்வார்கள். ரம்பூட்டான் பழம் தென்கிழக்கு ஆசிய நாடுகளை சேர்ந்தது. இந்த பழத்தின் தாயகம் மலேசியா மற்றும் இந்தோனேசியா. மேற்கு தொடர்ச்சி மலைப்பகுதிகளில் குற்றாலமலை, செங்கோட்டை, கண்ணுப்புள்ளிமேட்டு போன்ற பகுதிகளில் இந்த பழம் விளைகின்றது. ரம்பூட்டான் பழம் காயாக இருக்கும் பொழுது பச்சை நிறத்திலும் பழுத்த பிறகு சிவப்பு அல்லது மஞ்சள் நிறமாக மாறும். ரம்பூட்டான் மரத்தில் பழம் காய்க்கும் நேரத்தில் மரத்தை முழுவதுமாக வலை போட்டு மூடிவிடுவார்கள். பழத்தை குரங்கு, வவ்வால், அணில் போன்ற விலங்குகளிடமிருந்து பாதுகாப்பதற்கு இப்படி செய்யப்படுகிறது. ரம்பூட்டான் இனிப்பு மற்றும் புளிப்பு சுவை கொண்டது. மேலும் இது குறித்த தகவல்களை நம்மிடையே பகிர்கின்றார் ஓய்வு பெற்ற வேளாண் அலுவலர் ஷேக் முகைதீன். ஆக்சுவல் என்னன்னா, நம்ம லாங்குவேஜ் இல்லை ரம்புட்டான் அப்படிங்கிறது, ரம் அப்படிங்கிறது மயிர் அப்படின்னு ஒரு லாங்குவேஜில் பொருள். இந்த பழத்தினுடைய மேல் தோட்டுக்கு மேலே இருக்கக்கூடிய அந்த சின்ன சின்ன முள் போன்ற ஒரு மென்மையான இது வந்து முடியை ஒத்து இருக்குமா, அதான் இதை மயிர் பழம்னு கூட சொல்லுவாங்க. இப்போ சமீப காலமாக விவசாயிகள் தென்னை, மா, பலா, வாழை போட்டுக்கிட்டு இருந்தவங்க கொஞ்சமாக அந்த அரிய வகை எக்ஸாட்டிக் ஃப்ரூட்டுக்கு கன்வெர்ட் ஆகிட்டு இருக்காங்க. என்ன காரணம் அப்படின்னா, ஒன்று விலை, இனி ஒன்று இந்த கிளைமேட்டிக் சோன் அப்படிம்பாங்க. இந்த பருவநிலையும் இந்த மண்ணும் இந்த சூழலும் இந்த அரிய வகை பழங்களுக்கு உகந்ததாக இருக்குது. செங்கோட்டையின் மலை அடிவாரம் அல்லது மலைகள், அதில் ரம்புட்டான், மேங்குஸ்டின் சொல்லக்கூடிய மங்குஸ்தான், அப்புறம் வந்து துரியன், அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா எக் ஃப்ரூட்னு சொல்லக்கூடிய முட்டைப்பழம், இது நாலும், அப்புறம் வந்து வாட்டர் ஆப்பிள்னு சொல்லக்கூடிய பன்னீர் கொய்யா, இந்த ஐந்து வகையான பழங்கள் இந்த முக்கியமாக இந்த பகுதியில் இப்போ சாகுபடியை தீவிரப்படுத்தியிருக்காங்க விவசாயிகள். காரணம் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, இது சமவெளி பகுதியில் அதிகமாக வர்றதில்லை. அப்புறம் வந்து ரேர் ஃப்ரூட் அப்படிங்கிறதில் எக்ஸாட்டிக் ஃப்ரூட்டில் இந்த சீசனில் நல்லா வருது. கேரளாவை ஒத்த கிளைமேட் நம்மகிட்ட இருக்குது. நம்முடைய பாரம்பரியமான பழம் எதுன்னா மா, பலா, வாழை, கொய்யா, பப்பாளி இப்படி தான் இருந்துச்சு. இது ஆண்டு முழுவதுமே கிடைக்குது. ஆனால் இந்த அரிய வகை பழங்களோடைய ஹிஸ்ட்ரி பார்த்தோம்னா, பிரிட்டிஷ்காரங்க எப்போல்லாம் நம்ம இந்தியாவுக்குள்ளே வந்து அவங்க நாட்டில் இருந்தும், அது போக கப்பல் வழி வியாபாரம் பண்ணியவர்களும் என்ன பண்ணியிருக்காங்கன்னா, அவங்க நாட்டில் இருந்து சீடு பிளான்ட்டை கொண்டு வந்து நம்ம ஏரியாவில், அது ஹில் ஏரியாவில் வச்சுருக்காங்க. நிறைய ஹில் ஏரியா நமக்கு இந்தியாவில் நமக்கு தெரியாத ஏரியாவையெல்லாம் வந்து ஊட்டி, கொடைக்கானல், குற்றாலம் மேலையில் உள்ள குற்றாலம் மலைக்கு மேலே உள்ள தெற்கு மலை, இதெல்லாம் வெள்ளைக்காரர்கள் கண்டுபிடித்த ஒரு சுற்றுலாத்தலம். அவங்க வந்து ஒரு நேச்சரை, ஒரு சில் கிளைமேட்டை விரும்பிய காரணமாக என்ன பண்ணாங்கன்னா, இந்தியாவுக்குள்ளே வந்த பிறகு இந்த வழித்தடங்களையெல்லாம் கண்டுபிடிச்சி அந்த இடங்களை டெவலப் பண்ணாங்க. அப்படி டெவலப் பண்ணும் காலங்கள்லையும், அப்புறம் வந்து போர்த்துகீசியர் உட்பட வெளிநாட்டிலிருந்து கப்பல் வழியாக வியாபாரத்துக்கு வந்தாங்க. அந்த காலம் விசா கிடையாது, பாஸ்போர்ட் கிடையாது, உலகம் முழுக்க யார் வேணாலும் எங்கே வேணாலும் போகலாம். அப்படி வியாபாரத்துக்கு வந்தவர்கள் பல பிளான்ட்டை, செடியை கொண்டு வந்தாங்க. நம்ம பாரம்பரிய பயிர்களோடு வெளிநாட்டிலேருந்து வந்த பயிர்கள் தான் இந்த மாதிரி பயிர்கள். இப்போ நம்ம பார்த்துட்டு இருக்க மரங்களை இதில் என்ன ஒரு டிராபேக்னா, வௌவால்கள் வந்து இதை சேதப்படுத்துது, அல்லது அணில், காட்டு அணில்கள், குரங்கு இருக்கிற இடத்துல குரங்கு, அதுக்காக வேண்டிய அந்த வலை போட்டிருக்காங்க. பெரும்பாலும் இதுக்கு ரசாயன உரங்கள் வைப்பதில்லை. ஆனால் நான் நிற்கிற தோட்டத்து விவசாயிகிட்ட பேசும்போது அவர் என்ன சொன்னார் அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஆவாரம்பூவை வந்து தூள் பண்ணி ஆவாரம்பூவை கஷாயம் பண்ணியோட இந்த மரத்துக்கு விடுறாங்க. அந்த ஆவாரம் பூவினுடைய தூளும் துகளும் கஷாயமும் இந்த மரத்துக்கு உணவாக, அதை பூச்சி மருந்தாக கூட பயன்படுத்துகிறாங்க அப்படிங்கிற தகவலை அவர் ஒரு வினோதமான தகவலை சொன்னார். ஒரு பயிரை உருவாக்குதல் அப்படிங்கிறது, விதை போடுவது, குச்சி வைக்கிறது, அப்புறம் வந்து அதில் கட்டிங்ஸு, அதில் லேயர் பண்ணுறது, அப்புறம் மொட்டுக்கட்டுதல், ஒட்டுக்கட்டுதல், இப்படி நிறைய டெக்னிக்கை வந்து அடாப்ட் பண்ணுறாங்க. அதில் இதில் பார்த்திங்கன்னா பட்டு, இதில் வந்து கிராஃப்ட்டு நிறையா வருது. இதில் வந்து பார்த்திங்கன்னா பொதுவாகவே ஒரு பழமர கன்றுகளை வந்து நாம் 2.5 வருடம் வரைக்கும் அதை பூக்க விடக்கூடாது, அல்லது பூத்தால் அந்த பூவை உருவி விட்டுட்டு அந்த மரத்தினுடைய வளர்ச்சியை நாம் கொண்டு வரணும். வளர்ச்சி கொண்டு 2.5 வருஷத்துக்கு பிறகு இந்த ஈல்டை நமக்கு கிடைக்கும். அதுக்கு முன்னாடியே கூட கிடைக்கும்னா அதை நம்ம அலோவ் பண்ணக்கூடாது.
பூவை உருவி விட்டால் தான் மரம் வளர்ச்சி அடையும். மரம் வளர்ச்சி அடைஞ்ச பிறகு மூன்று வருடங்களில் காய்ப்பு தொடங்கும். ஐந்தாவது வருடத்தில் நல்ல பீக்காக இருக்கும். 20 அடி வரைக்கும் இதை வளர விடலாம். அதுக்கு மேலே வளர விடாமல் கவாத்து பண்ணால் தான் இதில் வந்து ஈல்டு எடுக்கிறதுக்கு சிறப்பாக இருக்கும். அந்த நெட்டு போடுறதுக்கும் சரியாக இருக்கும். அதனால் இந்த புஷ் டைப்பாக பிளான்ட்டை பண்ணி நெருக்கி நடவு முறை அப்படின்னு கூட இப்போ வந்து ஹார்டிகல்ச்சர் டிபார்ட்மெண்ட்டில் ஒரு டெக்னாலஜி சொல்லிகிட்ருக்காங்க. அந்த மாதிரி வச்சு குற்றுச்செடியாக வைத்து அதில் காய்களை எடுத்து அதில் வந்து லேபர் கம்மியாகும், ரெண்டாவது வந்து ஈல்டும் நல்லா எடுக்கலாம். அதில் மேற்கொண்டு அதுக்கு ஏதாவது ஊட்டச்சத்து போலியோ ஸ்ப்ரே கொடுக்கணும்னு நினச்சா கூட ஒரு வேம்பு சார்ந்த பொருளையோ அல்லது அதுக்கு வந்து வெர்மி வாஷ்னு சொல்லக்கூடிய மண்புழு தைலத்தை அடிக்கிறது, இந்த மாதிரி வந்து இயற்கையில் அதை இன்னும் மேம்படுத்தலாம் அப்படிங்கிறதுக்காக வேண்டி புஷ் டைப்பாக வைக்கிறது பெட்டர். ரம்புட்டான் 200 ரூபாய்க்கு கிலோவுக்கு குறைவில்லாமல் விற்றுக்கிட்டு இருக்கு. சில நேரம் பீக்காக போனால் 400 ரூபாய்க்கும் போகுது. இதில் நிறைய வெரைட்டி இருக்குது, குறிப்பாக ஒரு 5 வெரைட்டி இருக்குது. இதில் சீட்லெஸ் வந்துருச்சு, ரொம்ப ஸ்வீட்டாக இருக்கிறது, பச்சையாக இருக்கும் ஆனால் பழமாக இருக்கும். இப்படி கலர் வைஸு டேஸ்ட்டு வைஸு பாரம்பரியமாக இதிலே பழைய ரகம் இருக்குது, அது கொஞ்சம் புளிப்புத்தன்மையோடு இருக்கும். அதிகபட்சம் 500 ரூபாய்க்கெலாம் கூட சில நேரம் போயிருக்கு. ஸோ இது வந்து எல்லோரும் சாப்பிட்லாம், ஆனால் குழந்தைகளுக்கு கொடுக்கும்போது மட்டும் என்ன பண்ணணும்னா இதை கவனமாக கொடுக்கணும். காரணம் என்னென்னு கேட்டால் இதனுடைய வளவளப்பு தன்மை கொலகொலன்னு இருக்கிறதுனால ஜஸ்ட் அப்படியே வந்து தொண்டைக்குழிக்குள்ளே உள்ளே போயிடும். இது வந்து கிட்டத்தட்ட வந்து பார்த்திங்கன்னா ஒரு 1.5 இன்ச் சைஸில் இருக்கிறதுனால தொண்டைக்குழி தொண்டையில் போய் அடைச்சிக்கும். அதனால் குழந்தைகளுக்கு கொடுக்கும்போது கவனமாக கொடுக்கணும். இதனுடைய சுவை உண்மையிலேயே வந்து நாவுக்கு இனிமை தரும். நீங்கள் ரம்பூட்டான் சாப்பிட்ருக்கீங்களா? இது போன்ற உணவு பயணங்கள் தொடர நியூஸ் 18 உள்ளூர் பக்கங்களை ஃபாலோ பண்ணிக்கோங்க. நியூஸ் 18 உள்ளூர் செய்திகளுக்காக தென்காசி மாவட்டத்திலிருந்து சுபகோமதி.